நமஸ்தே பிரவீன் உத்ராது பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் சரவணா கைடு ரஸ்மிரதியிலருந்து பார்க்கலாம் ரஸ்மிரதி ஏக்கு கண்டு காவியக ஹெட்டிங் வந்து என்னென்னா ரஷ்மிரதிக்கு கதா வஸ்துக்கோ சன்சித் ரூப்மே பிரஸ்துத்தி கிஜி ரஸ்மிரதியை வந்து சுருக்கி எஸ் மாதிரி எழுதுங்க அப்படிங்கிறாங்க ரஸ்மிரதி ஏக்கு கண்டு காவியக கண்டு காவியன்னா மிக பெரிய காவியமான மகாபாரதம் அதிலிருந்து பிரித்து கொஞ்சம் சில பகுதி மட்டும் கொடுத்துருக்காங்க அதுதான் கண்டு காவியம் அப்படின்னு சொல்கிறது ஏ ராஷ்டிரகவி தின்கர் காலிக்கா காவியக இது தின்கர்ஜி அவர்கள் எழுதின காவியம் இந்த கண்டு காவியம் எழுதினது யார் தின்கர் ஏன் மகாபாரத்கே பார்த்து கர்ணகி கஹானிக இந்த கதையில் மகாபாரத்தில் வர்ற கர்ணனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாண்டவர் பாண்டவார் குரு சிக்ஷா கிரகன்னு கற்றுக்க பாண்டவ வம்சமும் கௌரவ வம்சம் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு குலத்தை சேர்ந்தவங்கள்லாம் சிக்ஷா கிரகன்னு கற்றுனா எஜுகேஷனில் கற்றுக்க போகிறாங்க கல்வி கற்றுக்க போகிறாங்க வே சிக்ஷா கே பாத்து எஜுகேஷன் கல்வின்னா அங்கே கல்வி மட்டும் சொல்லி தர மாட்டாங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா போர்க்களை எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க அந்த சிக்ஷா எல்லாமே கிரகன் பண்ணி முடித்தோன்னே இன்டேக் சமாப்தி அந்த சிக்ஷா எல்லாம் அவங்களுக்கு முடித்த உடனேயே பரி பீடுக்கே சாமினே பெரிய கூட்டத்துக்கு நடுவில் பரி பீடுன்னு கூட்டம் நிறைய கூட்டங்கள் குமிஞ்சிருக்கிறதுக்கு மிடுல அப்படின்னா சாமினே அப்படின்னா கௌசல் திக்காத்தேகை அவங்களோட ஸ்கில்லை வந்து கௌசல் அப்படின்னா யார் யார் என்னென்ன இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கில்லை வந்து காட்டுற இடம் அது எஹி சே காவிய ஆரம்ப ஹோத்தாக இந்த இருந்து தான் காவியம் ஸ்டார்ட் ஆகுது அதுதான் ரஸ்மி ரதி காவியம் இந்த இடத்துல இருந்து தான் கதை தொடங்குது அப்படிங்கிறாங்க சப்லோகு அர்ஜுன்கா கௌசலா கௌசல் தேக்கர் உஸ்கி பிரசன்சா கர்த்தேகே எல்லாரும் அர்ஜுனனோட அந்த ஸ்கில்லு அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன திறமடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரசன்ன ஹாப்பியாக இருக்காங்க கர்ண பீடு செ அந்த கூட்டத்திலிருந்து கர்ணன் அப்படிங்கிற ஒரு பர்சன் பீடு பீடுசே கூட்டத்திலிருந்து பகர் நிகழ்த்தா நிகழ்த்தாக வெளியில் வர்றாரு ஆர் அர்ஜுன் கோ லல்கார்த்தாக அர்ஜுன வந்து லல்கார்தான சேலஞ்சுக்கு கூப்பிடுறான் என்கிட்ட ஃபைட் பண்ணிப்பார் என்ன பெருசா உன்னை மட்டும் புகழ்ந்துட்டு இருக்காங்க நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ட்டு அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து கருணன் கேட்குறாரு கிருப்பாச்சாரிய கர்ணசே கேத்தே ஹைகி கிருப்பாச்சாரியர் வந்து கர்ணன் கிட்ட சொல்றாரு கி தும் சூத் புத்ருகோ நீ வந்து ஒரு தேரோட்டியின் மகன் ஒரு சேவகனுடைய பையன் அப்படின்னு அவரை வந்து இழிவுபடுத்துகிறாங்க அந்த இடத்துல கர்ணனை அர்ஜுன் மாற்று ராஜகுமாரும் சே லடேகா அர்ஜுன் வந்து ஒன்லி ராஜகுமாரர்கள்கிட்ட மட்டும்தான் எங்கள் அர்ஜுன் ஃபைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு குருவே சொல்கிறாங்க கர்ண அபமான சே ஜுக் ஜாத்தகே கர்ணன் வந்து இந்த அபமானத்தால் தலை குனிஞ்சு போயிடுறாரு ஏன்னா நீ வந்து ஒரு சேவகனோட தேர் பையன் உங்ககிட்ட எல்லாம் எங்கள் ராஜாக்கு எங்களோட இளவரசர்கள் சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க துரியோதன்கோ கிருப்பாச்சாரியா கா காரிய அந்யாய் லக்தாகே இந்த துரியோதனன் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து கௌரவ வம்சத்தை தேர்ந்த தலைவர் துரியோதனன் அவருக்கு வந்து கிருப்பாச்சாரியார் அவர் குரு வந்து செய்கிற காரியம் வந்து ரொம்ப தப்பாக தெரிஞ்சிச்சு என்ன ஒருத்தர் இப்படி இழிவுபடுத்தி பேசுகிறாங்களேன்னு இஸ்லியவே கர்ணக்கோ அங்கு தேஸ்கா ராஜா பனாத்தகை அதனால் கர்ணன் வந்து அங்கு நாடுன்னு ஒரு நாடு இருக்குது அங்கு தேஷ்கார் ராஜா பனாத்தகை ஒரு நாடு ஒரு வில்லேஜை கொடுத்து இதுக்கு நீ தான் ராஜா அந்த இது பேர் அங்கு தேஷ் அப்படின்னு சொல்கிறார் நான் முக்குட்டு உத்தார்கர் கர்ணுக்கே சீர்பர் ரத்த அவர் அணிந்த கிரீடத்தை கலட்டி கர்ணனோட தலைக்கு மேலே கிரீடத்தை அணிஞ்சு இன்னையிலேருந்து நீ ராஜா நீ தான் அங்கு தேசத்தோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க யார் சொல்கிறார் துரியோதனன் சொல்கிறார் கர்ணன் ஹமேஷா துரியோதன் க சாத் தேனே வாதா கர்த்தகே உடனே இவ்வளோ பெரிய உதவி செஞ்சால் எல்லார் முன்னாடியே அவமானப்படும்போது போது காப்பாற்றுறாங்க இல்லையா துரியோதனன் அதனால் நான் எப்பவும் ஓன் கூடையே இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கும் கொடுத்துடுறாரு கர்ணன் வந்து துரியோதனனுக்கு ஆச்சாரிய துரோனு அர்ஜுன்ஸை கேத்தே கேக்கி என் கர்ண ஆகே சல்கர் ஆகே சல்கர் துமாரே ராஸ்த் ராஸ் ராஸ்தேகே காட்டா பன் சக்தாயே என்ன சொல்கிறாருன்னா துரோணாச்சாரியர் வந்து அர்ஜென்ட்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் போக போக இந்த கர்ணன் தான் உன்னோட வழியில் கிடக்கிற முள் ஆகே சல்கர் துமாரி ராஸ்தே ராஸ்தேனா வே ந நடந்து போகிற வழியில் கிடக்கிற உன்னோட டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு முள்ளாக இவர் தான் இருப்பார் கர்ணன் தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க குச்சுனா குச்சு கருக்கே இஸ் காட்டோங்க ஒன்னாச்சு கர்ணா ஹோகா எதையாச்சும் ஒன்றை பண்ணி இந்த முல்லை நான் எப்படியாச்சு வழியில் என்னோடய அர்ஜுனனோட வழியிலருந்து நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி இந்த முல்லை நான் கிளியர் பண்ணணும் இல்லைன்னா உன்னை வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாரு குரு கர்ணன் அப்பனே கோ பிரமன் கேக்கர் பரசுராம் சே தனு வித்யா சிக்கா சீக்தாக கர்ணன் வந்து தன்னை தானே ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரசுராம் கிட்ட போய் வில்வித்தை எல்லாம் கத்துக்க போறாரு ஏக்தின் பரசுராம் கர்ணக்கு கோதிமே அப்பனா சேர் ரக்கர் சோத்துக ஒரு நாள் கர்ணனோட மடியில பரசுராம் அவர்கள் சீர் வச்சு தலையை வச்சு தூங்கிட்டு இருக்காரு தவ ஏக்கு விஷ கீடா கர்ணுக்கி சாத்தி பர் ஆம்பேட்டு தாகே அந்த டைமில் ஒரு விஷ கீடாக வந்து கர்ணனுடைய மார்பகத்தில் உட்காந்து ஓட்ட போடுது கடிக்குது ஃபிர்வை கர்ணுக்கி சாத்தி கோ சேது அதுக்கப்புறம் அது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக கர்ணனுடைய மார்பகத்தை ஓட்ட போட்டுக்கிட்டேவும் அது புண்ணு பண்ணுது அந்த கீடா அந்த கீடாக வந்து அவனோட மார்பகத்தை கொடைஞ்சிக்கிட்டே இருக்குது லத்தாகே குரு தேவ்கி நீந்து நாட்டு விட்டு கர்ணன் என்ன நினைச்சார்னா நம்ம அந்த கீடை ஓட்டுனாலோ அடித்தாலோ நம்ம மடியில படுத்திருக்க குரு அவர்களுடைய தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் அவர் தூக்கத்தை கெடுக்கக்கூடாதுன்னு நினச்சா அப்படியே அசையாம உட்காந்துருக்கார் அந்த பூச்சி கடிக்க கடிக்க ஐசா சோச்சுக்கார் கர்ணு பீடா செகனுக்கர் கருத்தாக இப்படி திங்க் பண்ணிட்டு குருவோட தூக்கம் களைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அவர் பீடானா என்ன ஐசா சோச்சு கர்ணா அப்படி திங்க் பண்ணி அவர் கர்ணன் வந்து அந்த பீடானா பெயின் அந்த வாழ் வழியை வந்துட்டு செகனுக்கர்த்தானா டால்ரேட் பொறுத்து கொள்கிறார் இத்தனையுமே கூனிக்கு கர்மீசே அந்த பிளட்டு வழிஞ்சு ஓடுறதுனால அவர் ஸ்கின்னில் படும்போது அது ரொம்ப ஹாட்டாக இருக்குது சூடாக இருக்குது சு தண்ணி மாதிரி கர்மீசே பரசுராம் ஜாக் ஜாத்தேகே வேக்கப் எளிஞ்சுக்கிறாரு அவருடைய தூக்கம் களைஞ்சு போயிடுது உன்கோ பத்தா செல்தா செலா ஜாத்தாக அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாருனா கர்ண பிராமன் நகிகே கர்ணன் கண்டிப்பாக பிராமணனாக இருக்க முடியாது வே உஸ்கோ சாப் சாப்தேத்தேக அவர் உடனே அவர் வந்து அவர்கள் ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு கர்ணக்கு என்னன்னா பிரம்மஸ்த்ரு சமய காம நகி ஆயகா பிரம்மஸ்த்ர வந்து உனக்கு வந்து கரெக்டான நேரத்தில் அது வேலை செய்யாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்குறார் பிரம்மஸ்த்ரு சமய காமுனகி ஆயேகா கரெக்டான நேரத்தில் உனக்கு வேலை செய்யாது அப்படிங்கிறார் இவன் இவர் நினைக்கிற இடத்துல அது வேலை செய்யாமல் போயிடும் மற்ற ஏதோ ஒரு வேலை செய்யும் பட் ஆனால் இவர் எதுக்காக அதை எய்ம் பண்ணி வச்சுருக்காரோ அது நடக்காமல் போயிடும் அப்படிங்கிறாங்க பாண்டவ பாராவர்ஸ்கா வன்வாஸ் ஆறு ஏக்கு வருஷக்கா அஞ்சாந்த் வாஸ் பூரா கருக்கே லோட்டு தேக பாண்டவர்கள் ஒரு பன்னெண்டு வருடம் காட்டுலேயும் ஒரு வருடம் மறைந்த நிலையில் வாழணும் அதை வாழ்ந்துட்டு திரும்பி வர்றாங்க ஸ்ரீ கிருஷ்ணன் சாந்தி தூத்து பன்கர் கிருஷ்ணன் வந்து அமைதியாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தூதராக போற கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருக்க பிரச்சனையை சொல்லி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு சாந்தி தூத் பன்கர் கௌரவ சபாமே ஜாத்தேக கௌரவர்கள் நிறைஞ்சிருந்த சபைக்கு போகிறாரு ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் துரியோதன் ககுதேத்தாக துரியோதனன் சொல்கிறாரு மே சூயி நோக்கு பராபர் ஜமீன் பி நகிதுங்கா சூயினா நீடில் நீடில் ஊசி அளவு ஓட்டை ஊசியில் எவ்வளோ ஓட்டை இருக்கோ அந்த அளவு நிலம் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு துரியோதனன் பிடிவாதமாக இருக்காங்க யுத்த ஜரூர் ஹோகா கண்டிப்பாக வார் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணன் கர்ணசே அக்கேலே மே மில்கர் கெஹத்தே ஹேக்கி கிருஷ்ணன் வந்து கர்ணனை வந்து அக்கேலே தனியாக மீட் பண்ணுறாரு தும் கே பாயி ஹோ நீ வந்து பாண்டவர்களுடைய பிரதர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க தும் அநேக பக்ஷமே உன்கே பக்ஷமே ஆ ஜஓகே தோ யுத்து டல் ஜாய்கா நீ வந்து துரியோதனனை விட்டுட்டு இவங்களிடம் வந்துட்டேனா பாண்டவர்கள் பக்கம் வந்துட்டேனா அப்படியே யுத்து வந்து டல் ஜாய்கான்னா நான் யுத்து அப்படி இல்லாமையே போயிடும் நீ வந்துடு மகர் கர்ணு நாக்கார்தேத்தாக மத்தவ கர்ணன் வந்து ஓகே இல்லை ஏன்னா அவருக்கு வாதா பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா துரியோதனனுக்கு உன் கூடையே இருப்பேன் உனக்கு எல்லா உதவியும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவர் அதுலேருந்து வர முடியல இந்தக்கோ மாலும் ஹோத்தாகக்கு யுத்தமே கர்னுக்கே ஹாத்தும் அர்ஜுனுக்கே மர்னேக்கா கத்ராக இந்திரன் தெரிஞ்சுக்கிட்டாரு கர்ணனுடைய கையால் அர்ஜுன் சாக போகிறது உறுதியாகுது அப்படின்னு இஸ்லியே வ கரீபு பிராமன்கா வேஸ் தாரன் கருக்கே கர்ணுக்கே பாஸ் ஜாத்தாக அதனால் ஒரு கரீபு ஏழையான பிராமன் வேஷம் போட்டுக்கிட்டு கர்ணன் கிட்ட போய் கேட்குறாரு தானுமே உஸ்கா கவச்சம் வாங்குத்தாயே அவர் பாடியிலேயே ஒரு கோல்டு கவசம் இருக்கும் அவர் மார்பகத்தில் அம்பு தொலைக்காத மாதிரியே அந்த கவசம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு கர்ண தானுவீர்கே அவர் ரொம்ப கொடை கொடைவல்லல் எல்லாத்துக்கும் கொடுக்குறவர் அப்போ நான் கவஜ் தே தேத்தாயே அந்த பிராமணன் வயதான பிராமணன் வடிவில் இருக்க இந்திரனுக்கு அவர் கவச்சத்தை கொடுத்துடுறாரு யுத்த சுருகோனேசே ஏக்கு தின் பேலே குந்தி குந்தி கர்ணுசே மில் யுத்தம் தொடங்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி குந்தி அவர்கள் வந்து கர்ணனை மீட் பண்ணுறாங்க உசே பாண்டவோங்கே சாத் ஆணேக்கி கேத்தீ ஆனேகோ கேத்தீக இங்கேருந்து பாண்டவர்கள் பக்கம் நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கர்ண நகிமான் தா வர முடியாதுன்னு சொல்கிறான் அக்செப்ட் பண்ணிக்கல தப் குந்தி உஸ்கே பிரார்த்தனா கர்த்திக அப்போ வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க கி அர்ஜுன் கே சிவா அந்நிய பாயும் கோ மத்து மாறோ ஓகே நீ அது துரியோதனன் பக்கமாக இருந்துட்டு போ நோ ப்ராப்ளம் ஆனால் என்னோடய அர்ஜுனனை தவிர மற்ற நான்கு பிரதர்களையும் நீ வந்து அம்பு விடக்கூடாது உன்னோட டார்கெட் எல்லாம் அர்ஜுன் மேலே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க கர்ணன் குந்திக்கோ கோயே வர் தே தே தாக கர்ணன் குந்திக்கு வந்து இந்த வரத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு அப்படியே நடக்கட்டும் நான் வந்து அர்ஜுனனை மட்டும்தான் என்னோட அம்புக்கு நிஷானா பண்ணுவேன் மற்ற பிரதர் இதெல்லாம் கொல்ல மாட்டேன் அப்படின்னு யுத்தம் ஆரம்ப ஹோத்தாக யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது பீஷ்ம பிதாமா தரசி தாராசாயி ஹோக்கர் சர் சையா பர் லேட் ஜாத்தேக பீஸ்மர் வந்து அப்படியே சரிந்து விழுந்து அம்பு படுக்கையில் படுத்துடுறாரு இஸ் சந்தர்ப்பமே ஸ்ரீகிருஷ்ணன் கட்டோத் கஜ்கோ யுத்தஸ் யுத்தமே பேச்சு தேக இந்த நிலையில் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து கட்டோத்கஜன் அப்படிங்கிற ஒரு பர்சனை யுத்தத்துக்கு அனுப்புகிறாரு அப்போ கெளரவம் கீ சேனாக்கும் நஷ்ட கருத்தாக அது கௌரவர்களுடைய சேனை அத்தனையும் நஷ்டம் பண்ணுறாரு அந்த கட்டோத் கஜம் கச்சு தப் துரியோதனன் கருணுசே ஏக் ஏக்கனி ஏ தனி ஏக்கனி நாமக்கு அஸ்திருக்கோ ப்ரயோக் கரு கருணேக்கோ கேத்தாகே அந்த டைமில் துரியோதனன் என்ன சொல்கிறாருன்னா அவர் அர்ஜுனனுக்காக ஒரு ஒரு தனுஷு வச்சிருக்காங்க ஏக்கனி தனுஷுன்ட்டு அந்த அஸ்திரத்தை நீ வந்து இந்த கடவுத்து கஜனுக்கு அனுப்பிடு அவனை சாகடிச்சிட்டு அப்படின்னு துரியோதனன் சொல்கிறாங்க துரியோதனன் பேச்சை தட்ட முடியாமல் அவர் விட்டுடுறார் அந்த ஏ அஸ்த்ரு அச்சுக்குகே இந்த அஸ்திர வந்து அச்சுக்குன்னா அம்பு பட்டுச்சுன்னா பட்டது தான் எங்கேயும் மற்ற இடத்துல ஃபெயிலியரே ஆகாது அது ஃபுல்லாக சக்சஸ் தான் ஆகும் அப்படிங்கிறாங்க மகர் இஸ்கா பிரயோக் ஏக்குகி பார் ஹோசக்தாக பட் ஆனால் இதோட இது வந்து ஒரே ஒரு டைம் தான் விட முடியும் இன்னொரு டைம் விட முடியாது கர்ண இஸ்கா பிரயோக் கற்கே அர்ஜுனுக்கோ மார்னா சாத்தாத்தா கர்ணன் இதை யூஸ் பண்ணி நான் அர்ஜுனனை கொள்ளலான்னு இருந்தேன் அப்படிங்கிறார் மகர் துரியோதன்காக கெகனா மான்கர் உசே கட்டோத்து கஜம் பர் பிரயோக் கருத்தாக துரியோதனனுடைய பேச்சை கேட்டு அதை வந்து கட்டோத்து கஜமுக்கு மேலே அனுப்பிடுறார் ஆச்சாரிய துரோணு வீரகதி பிராப்தி கருத்தகே துரோணாச்சாரியர் அவர்கள் இறந்து போயிடுறாங்க கர்ண சேனாபதி அட் த டைமில் கர்ணன் வந்து சேனாபதி படைத்தலைவராகிறாரு ஆர் கர்ண ஆம்னே சாமனே ஹோ ஜாத்தேகே அர்ஜுனனும் கர்ணனும் ரெண்டு பேரும் எதிரெதிரில் வந்துடுறாங்க தமாசான்னு யுத்து செல்தாகே அப்படியே தமாசான்னா ஒரு பீக்கான வார் வந்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஹாட்டான வார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நடக்குது கர்ணக்கி ரத்திக்கு பையாக கீச்சடுமே ஃபஸ் ஜாத்தேகே கர்ணனுடைய ரத்து ரதத்துடைய வீல் வந்து அந்த சக்கரம் வந்து சாக்கடை சகதியில் மாட்டிக்குது ரத்துக்கா சாரதி ஸ்லாஸ் ஸ்லாஸ்ய பகியே கோ உட்டானகி பார்த்தா இந்த ரத்த வந்து சரி செய்யறதுக்கு சாரத்தினா தேர் ஓட்டி சல்யனா அவர் வந்து சரி செய்வதற்கு அந்த பகியாவை உட்டானகி சக்தி அது வந்து வெயிட் ஆயிடுது அந்த தேரை அந்த வீலை வந்து அவரால் அசைக்கக்கூட முடியல கர்ணன் உஸ்கி மதத்து கர்னே அட் த டைமில் கர்ணன் வந்து அந்த சாரதிக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு போகிறாரு ஜப் கர்ண கோ அந்த டைமில் கர்ணன் வந்து பகியேனா வீல வந்துட்டு தூக்கும் பொழுது பகியே கோ உட்டாத்தாக வீல வந்து தூக்கும் பொழுது உட்டாத்தாக தப்பு அர்ஜுன் தீர்ச்சலாக்கர் உஸ்கோ மார் டால்தாக அடுத்த டைமில் அர்ஜுன் அங்கேருந்து அம்பை போட்டு அவரை கர்ணனை கொண்டுடுறாரு கர்ணுக்கோ பாக்கிய கர்னு கர்ணுக்கோ பாக்கியனே கபி சாத் நகிதியா லக்கு வந்து அவருக்கு எப்போவுமே அவர் கை கொடுத்தது கர்ணனுக்கு வந்து அன் தான் இருந்திருக்கு அப்படின்னு கிருத்தஞ்யா நன்றி திக்கானே கேளியே கிருத்தஞ்ஞா திக்கானே கேளியே வ துரியோதனன் கே சாத் ரஹா அவர் நன்றிக்காக மட்டும்தான் துரியோதனன் கூடையே இருந்திருக்காரு தான் தா தான் தா தாத்தா ரகா மத்தல தான் தேத்தாரகானா அவர் கொடை வழங்கும் ஒரு வள்ளல் அன்பு கொடையை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு மத்தல கேட்குறவங்களுக்கு பொருளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு உன் காரணம் சே மாராபி கயா அதனால் அவர் ஒரு நேரத்தில் இறந்தும் போயிட்டாரு ஜிஸ்கா குன்னு மீட்டாக யாருடைய குணம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கோ உசே த தூசரே லோகு மற்றவர்கள் அவரை வந்து சக்கருக்கே பராபர் கா ஜாயிங்கே சக்கரை மாதிரி அதை அவரை வந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிட்டுருவாங்க இனிப்பாக இருக்கனால சாப்பிட்டுடுவாங்க ஐசா கஹ ஜாத்தாகே இப்படி தான் இங்கே சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க